Yeah, now we are going to discuss about third subphylum of phylum Chordata is Vertebrata. The Vertebrata is an advanced subphylum of phylum Chordata. So totally there are three subphylum in chordates. One is Urochordates, we learned about the Ascidian. Second one, Cephalochordate, we learned about the Amphiaxus. And third one is the Vertebrata. So among the three subphylum of chordates, Vertebrata is the advanced subphylum, because this organ is a vertebrate having all the chordate character features. Okay, what are the main chordate character features? Notochord, dorsal tubular notochord, gill slits. இது மட்டும் இல்லாமல் வென்ட்ரல் ஆர்ட் இருக்கும், க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும், தென் அது கூட ஹெபாடிக் போர்டல் சிஸ்டம். வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த ஹெபாடிக் போர்டல் சிஸ்டம் இன் மேமல்ஸ். ஸோ அதை இப்போ பார்க்க வேணாம். அப்போ மூணு இருக்கும், அப்போ என்ன அஞ்சு இருக்கும், அடாது நோட்டோகார்ட் ஒன்று இருக்கும், டார்சல் டியூப்ல இருக்கும், கில் ஸ்லிட்ஸ், தென் வென்ட்ரல் ஆர்ட், க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, இது ஏன்னு சொன்னால், இப்போ வெத்தப்ரேட்டா ஹேவிங் நோட்டோகார்ட் இன் த எம்பிரியோனிக் ஸ்டேஜ். ஓகே, டூரிங் த எம்பிரியோனிக் ஸ்டேஜ் notochord is present. This notochord can develop into backbone or vertebral column. The vertebral column or backbone may be cartilaginous or bony. Okay, அது flexible மலையிற மாதிரி இருக்கலாம், இல்லை போனி வரலாம். ஆனால் எம்பிரியோனிக் ஸ்டேஜ் இருக்கிற நோட்டோகார்டு என்ன மாறிடும், கண்டிப்பாக டார்சல் ஐ மீன் வெட்டரல் காலமாக பேக்போனாக மாறிடும், அல்லது வெட்டரல் காலமாக மாறிடும். பேக்போன் அது ரெண்டுமே மாறிச்சுன்னு சொன்னால் அதாவது நோட்டோகார்டு வெட்டபிரேட்டுடைய மெயின் கேரக்டர்ஸ். அப்போது நோட்டோகார்ட் ஆர் த எம்பிரியோனிக் கேரக்டர்ஸ் ஆர் வெட்டபிரேட்ஸ். நோட்டோகார்ட் வில் பி மாடிஃபைட் இன்டு ஐ மீன் வெட்டபிள் காலம் அண்ட் ஆல் அண்ட் ஆர் பேக் போன். ஓகே, இது ஒரு மெயின் கேரக்டர்ஸ். அப்போ ஏன்னா ஆல் த வெட்டபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ், பட் ஆல் த கார்டேட்ஸ் ஆர் நாட் வெட்டபிரேட்ஸ். ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன் இல்லையா, ஏன் எல்லா வெட்டபிரேட்டும் கார்டேட்ஸ் சொல்கிறோம்னு சொன்னால், எல்லா வெட்டபிரேட்டும் நோட்டோகார்டு இருக்குது, அது பின்னால் மாடிஃபை ஆகுது. எது டா வெட்டரல் காலமாகவும் இல்லை வந்து பேக் போனாக ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒன்லி ஆல் த வெட்டபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ், பட் ஆல் த கார்டேட்ஸ் ஆர் நாட் வெட்டபிரேட்ஸ். என்ன ஆல் த கார்டேட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் யூரோகார்டா, நோட்டோகார்ட் இஸ் ரிமைன் பட் நாட் டெவலப்ஸ் இன் டு பேக் போன் ஆர் வெட்டரல் காலம். அதேபோல் செஃபலோ ஐ மீன் இதுலேயே இருக்குது, இதில் செஃபலோ கார்டேட்டாவது. அப்போது தட்ஸ் வை வி கேன் கால் த ஆல் த வெட்டபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ், பட் நாட் ஆல் த கார்டேட்ஸ் ஆர் வெத்தபிரேட்ஸ். அண்டர்ஸ்டுண்டா பாட்டு, நான் என்ன சொல்கிறது புரியுதா? வெத்தபிரேட்ஸ்லாம் நோட்டோகார்டு இருக்குது, அந்த நோட்டோகார்டுனாவும் மாறும், வெத்தபிள் காலமாகவும் மாறும், இல்லை பேக் போனாகவும் மாறும், எதுவும் எதாவது ஒன்று மாறும். வெத்தபிள் காலமும் பேக் போனாக மாறும், நோட்டோகார்டு அப்படியே இருக்காது, எப்படின்னு செய்து இருக்கிறது. அப்போ என்ன ஆச்சோம், ஜென்ரலாக கார்டு கேரக்டர்ஸ்ன்றது நோட்டோகார்டு, அதுக்கு நோட்டோகார்டு இங்கே இருக்குது. ஸோ ஆல் த வெத்தபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ். ஆனால் எல்லா கார்டேட்ஸும் வெட்டபிரேட் கிடையாது. கார்டேட்ஸை மூணு பார்த்தோம்னா பார்த்தோம், சப்ஃபைலம் யூரோகார்டா, சப்ஃபைலம் செஃபலோகார்டா, இது ரெண்டுத்துக்கும் நோட்டோகார்டு இருக்குது, பட் நாட் டெவலப்ஸ் இன் டு பேக் போன் ஆர் வெட்டபிள் காலம். மாறும் இல்லையா, தட்ஸ் வை வி கேன் கால் த ஆல் த வெட்டபிரேட்ஸ் ஆர் கார்டேட், பட் ஆல் த கார்டேட்ஸ் ஆர் நாட் வெட்டபிரேட்ஸ். ஓகே, தென் ஸோ வாட் ஆர் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்டேட்ஸ்? ஸோ வெட்டபிரேட்ஸ் வெட்டபிரேட்ஸ் ஹேவ் எ வெல் டிஃபைன்ட் பேக் போன். Then the outer layer may be made up of claws, okay, hair, skin, scales, okay, இதெல்லாமே இருக்கும், nails இருக்கும். இதெல்லாம் வந்து skin integumentary outer outer region of the body இருக்கும், சரியா? claws இருக்கும், claws நான் இது மாதிரி இந்த birds உடைய இதெல்லாம் கொக்கின் இது மாதிரி இருக்கு இல்லையா, ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, லெக்கில் அது ஹேர் முடி இருக்கும், skin நம்ம உடம்பு skin இருக்குது, ஃபிஷஸ் ஆர் ஹேவிங் த ஸ்கேல்ஸ், நமக்கு நெயில் இருக்கு. அப்போ இதில் பாடியில் இந்த கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஆல் த ஆர்கானிசம் ஹேவிங் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் வென்ட்ரல் ஆர்ட். வென்ட்ரல் ஆர்ட்ன்றது வென்ட்ரல் சைடு இருக்கும், க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். த ஹார்ட் மே பி டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் சேம்பர். நமக்கு பார்த்தோம்னா ஃபிஷஸ் டூ சேம்பர், ஹாப்பி பீன்ஸ் ரிப்டைல்ஸுக்கும் த்ரீ சேம்பர், பேர்ட்ஸுக்கும் ஹியூமன் பீயிங் பார்த்தோம்னா ஃபோர் சேம்பர். அப்போ என்ன இருக்கும், ஆர்டிஸ்ட், வென்ட்ரல் சைட், க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹார்ட் மேபி டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் சேம்பர், இது ஒன்று இருக்கும். ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்கும், த்ரூ த கில்ஸ், அக்வாட்டிக் ஆர்கானிசம், பை ஸ்கின். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக் ரெஸ்பயர் த்ரூ த ஸ்கின் வென் இட்ஸ் இன் த வாட்டர். தென் பக்கல் கேவிட்டி, பக்கல் கேவிட்டி ஃப்ராக் ஆல்சோ, ஃப்ராக் ரெஸ்பயர்ஸ் த்ரூ பக்கல் கேவிட்டி ஆல்சோ அண்ட் லங்ஸ். இது நாலு மூலயமா ரெஸ்பிரேஷன் இருக்கும். ஓகே,
எக்ஸ்கிரேஷன் த்ரூ த கிட்னிஸ் நாட் பை தி நெஃப்ரிடியா. நெஃப்ரிடியா இருக்காது. இப்போ ஃபிஷர்ஸ் எடுத்தாலும் சரி, பேர்ட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஆம்பிபியன்ஸ் எடுத்தாலும் சரி, ஆல் த ஆர்கனைஸ் வெர்டெப்ரேஸ் ஆர் ஹேவிங் அட்ட கிட்னிஸ். ஸோ அப்போ என்ன பார்த்தோம், பாடி இஸ் கவர்ட் த கிளாஸ் ஆஸ் ஸ்கின் ஸ்கேல்ஸ் நைன்ஸ் ஹார்ட் இஸ் வென்டல் சைட் த்ரீ சேம்பர்டு ஆர் டூ சேம்பர்டு ஆர் ஃபோர் சேம்பர் க்ளோஸ் இன் சர்க்குலேட் சிஸ்டம் பிகாஸ் பிளட் பம்ப் இன்சைட் த பிளட் வெசல் நாட் ஓப்பன் open openly distribute. Then respiration through the gills or skin or buccal cavity or through paired lungs, paired gills irko adan pragu excretion through the kidneys. Okay, sexes are separate, male and female organism irko. Development may be direct or indirect. Most of the vertebrates having direct or development, only frog have the indirect mode of development. Okay, these are all the main characteristics of vertebrates. So these vertebrates again classified into two categories. They are the agnatha, agantha and gnathostomata. Okay, so what is the agnatha? We can divide them agnatha. A means absence, gnatha means jaws. Okay, appo enna the organism la jaw illayo adu undu jawless organism. So vertebrates can be classified into two types, one the agnatha and gnathostomata. Agnatha divided them A plus gnatha. A means absent, gnatha means jaw. Namal jaw illaya upper jaw lower jaw illaya adhu mari irundhadna adhu gnathostomata la varum adhu illa sonna they are concerned with the agnatha. Okay, adha pinnal padipom agnatha la vandu cyclostomata nu oru subclass irukku adhu pinnal padipom. And gnathostomata means, gnatho means jaw, stomata means, நம்ம பிளான்ட்ல பாக்குறியா stomata, leaf ஒரு டைனி போர்ஸ் அது பேர் மவுத். அப்ப மவுத் சொன்னா stomata. அப்ப gnathostomata means jaw இருக்கக்கூடிய ஆர்கானிசம். சரியா, இது வந்து வெர்டெப்ரேட்ல ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியா, so the gnathostomata again divided into two types, one is the pistils and the another one is the tetrapods. Okay, pisces and the tetrapods. What are the pisces? All the aquatic streamlined organs, streamlined body body organs are called pisces. Simple as a fishes. Seriya, adu bony fish irukla illa cartilaginous fish irukla adina thar bony fish namba saapradude sangara vadda mara thenga bara kara kavala meene idu ellame vandu bony fishes. Shark irukum ray saapradliya thirukku meene sora meene saapradliya அவங்க எல்லாம் வந்து கார்ட்லேஜ் ரெஸ்பான்ஸ். நம்ம பின்னால் படிக்க போகிறோம். சரியா, அப்போது ஜென்ரலாக வெர்டெப்ரேட்ஸ் தான் பிரிக்கலாம், ஏக்னாதா அண்ட் கேந்தோஸ்டோமேட்டா. ஏக்னாதா மீன்ஸ் ஜாலஸ், மவுத் இருக்கும் ஆனால் ஜா இருக்காது. மீதி இருக்கிறது கேந்தோஸ்டோமேட்டா. அந்த கேந்தோஸ்டோமேட்டா ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று பிசஸ் அண்ட் டெட்ராபோட்ஸ். கேந்தோஸ்டோமேட்டா மீன் ஜா இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் ஜா இருக்கும். இப்போ ஃப்ராக்கு ஜா இருக்குது, ஃபிஷ்ஷுக்கு ஜா இருக்குது, பேர்ட்ஸுக்கு ஜா இருக்குது, reptiles jaw irukna ivanga ellame enna varuvanga gnathostomata varuvanga. They are again classified two types as pisces and tetrapods. All the fishes are considered as the pisces. Tetrapods we can divide them into two of as tetra plus pods. Okay, tetra means what, you know what is tetra? Tetra mono di tri tetra. What is tetra? Four. Seriya, four. What are the pores? Pores are podia. Arthropoda, pachama. What is arthropoda? Renda pirichu padinga. Arthro plus poda. Arthro nana the joint. Poda means legs, jointed legs. Appa enna the poda na? Legs, four legs. Four legs are nana isna frog. That means reptiles, birds. Sir, palm vandu leg illa. Adu eppadi sir appo reptiles varudhu? Andha oru character thoda miss avudhu. Idhu ella reptiles character thoda irukku. ஸோ ஒன்லி தே ஆர் கன்சிடர்ட் த டெட்ராபோட்ஸ். சரியா, அப்போ இது இருக்கும். இதில் இன்னொரு கேட்டர் நான் சொல்லிட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். மெத்தபிரிட்ஸ் ஐ மீன் பேர்டு லிம்ஸ். பேர்டு லிம்ஸ்னால் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர் லிம்ஸ் ரெண்டு இருக்கும், ஐந்து லிம்ஸ் ரெண்டு இருக்கும். பேர்ட்ஸுக்கு ஃபோர் லிம்ஸ் ரெண்டு இருக்குது, ஐந்து லிம்ஸ் இருக்குது. ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைடு விங்ஸு, ஐந்து லிம்ஸ் ஆர் மாடிஃபைடு லெக்ஸு. ஃபிஷ்ஷஸுக்கு பேர்டு ஃபின்ஸ் இருக்கும். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் லிம்ஸு ஃபின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம எலிஃபண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லை ஐயர் ஆர்கனைஸ் எந்த ஆர்கனைஸ் பார்த்தாலுமே டூ பேர்ஸ் ஆஃப் லிம்ஸ் இருக்கும். ஓகே, அது எல்லாமே வந்து இதில் வரும், நம்ம மெத்தபிரேட்ஸில் வரும்.
then it is the special characteristics of phylum vertebrata appo enna paathom vertebrates paathra notochord irukudhu adu develop embryonic stages la develop irukum develop aitna maarum vertebral column avo backbone avo maarum dorsal tube la nerve cord irukum incisors irukum ventral artery irukum chamber data irukum closed circulatory system irukum idu ellame main characteristics respiration paathra through gills skin or buccal circulation it's a closed circulatory system chamber data two chamber da irukum la three chamber da irukum la four chamber da irukum then excretion through the kidney sexes are separate vertebration may be internal or external adu renda pircha vertebrates renda pircha naavum tegnata and canthus stomata seri adu mudinda paathom paired limbs may be the paired limbs na hands and legs are la rendu rendu irukalam illa fins are la fishes ku then and the vertebrate renda pinna pirupanga agnatha canthus stomata pirupanga agnatha means jawless organism jawe irukadhu and anthostomata means jaw jaw kudi organism adha marudi renda pircha pisces and tetrapods pisces means fishes tetrapods means four legged organisms okay these are all the sub category sub classes of subphylum vertebrata appo enna paathirukku irukkom organism classified into three categories as invertebrata hemichordata chordata chordata again divided into three subphylum one is eurochordata second one subphylum cephalochordata third subphylum vertebrata vertebrata again divided into two types as agnatha and anthostomata jawless organism jawed organism anthostomata again divided into two of as pisces and tetrapods pisces represent the fishes tetrapods represent the rest of vertebrates amphibians reptiles birds and mammals understood thank you